அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் அது எதுவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ஆரம்பத்தையும் ஒரு முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதனுக்கு பிறப்பு இருக்கிறது, பிறந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் பிறப்பும் இருக்கிறது. இது மனிதனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் மிருகமாக பிறந்தாலும் பறவையாக பிறந்தாலும் ஏன் மரங்களாக இருந்தாலும் இவைகள் அனைத்துக்கும் ஒரு ஆரம்பத்தையும் முடிவையும் வைத்த அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வுக்கு உகந்த பூமியாக அமைத்த இந்த உலகத்திற்கும் ஒரு ஆரம்பத்தையும் ஒரு முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த பூமி, மனிதன் இந்த பூமிக்கு மேலால் பிறப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் படைத்ததாக குர்ஆன் இதனை பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, அன்றைய நாள் அந்த பூமி படைக்கப்பட்ட நாள், இன்று இந்த பூமி ஒரு முதிர்ச்சியை அடைந்து அந்த பூமியுடைய கடைசி காலத்தை நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பூமிக்கு மேலால் நானும் நீங்களும் மனிதனாக பிறந்திருக்கிறோம். அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கு முன்னால் பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சில காலங்கள் இந்த பூமிக்கு மேலால் இன்னும் பல கோடிக்கணக்கான மக்கள் வாழவும் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் இந்த பூமிக்கு மேலால் நாம் பார்த்ததை விட மிக மோசமான ஒரு நிலைமையை இந்த பூமிக்கு மேலால் பார்க்க இருக்கிறார்கள் என்ற உண்மையைத்தான் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. கயாமத்துடைய நாள் மிகவும் நெருக்கத்தில் நமக்கு எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயாமத்தினால் ஏற்படுவதற்கு முன்னால் என்னென்ன விடயங்கள் நடக்கும் என்பதாக சொன்னார்களோ அந்த விடயங்களை நானும் நீங்களும் இரவு பகல்களாக ஒவ்வொரு நாளும் பல அதிர்ச்சியான செய்திகளின் ஊடாக இதனை நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், ஒரு கஷ்டமான ஒரு காலம். ஒரு மனிதனுடைய பூமிக்கு மேலால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகவும் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய தீனையும் பாதுகாப்பது என்பது ஒரு மனுடைய கையில் நெருப்பை, ஒரு மனுடைய கையில் நெருப்பை கொடுத்தால் அந்த நெருப்பை ஒரு மனிதனுக்கு அந்த கைக்கு மேலால் மிகவும் குறுகிய நேரம்தான் அவருக்கு அந்த நெருப்பை ஒரு மனிதனுக்கு சுமக்க முடியும். அந்த நேரத்தில் அந்த நெருப்புடைய நெருப்பால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பம் குறுகித வினாடிகளில் அந்த மனிதன் அந்த நெருப்பை தன்னுடைய கையிலிருந்து எவ்வாறு நிலத்தில் ட்ராப் பண்ணி விடுவானோ, இதே போன்ற ஒரு மனிதனுக்கு தன்னுடன் தன்னுடைய தீனையும் மார்க்கத்தையும் ஈமானையும் சுமப்பது என்பது இந்த தன்னுடைய கையில் நெருப்பை சுமப்பதை விட கஷ்டமாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் இந்த கயாமத்து நாளுக்கு அண்டிய காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயாமத்து நாள் நெருங்கும் பொழுது பல விஷயங்கள் இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸ் இதனை பற்றி பேசும் பொழுது புகாரியுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, லா தகூமு ஸாஅது ஹத்தா யுக்பதல் இல்மு வ தக்ஸுரஸ் ஸலாஸில். கயாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது இந்த பூமிக்கு மேலால் பல பூமி அதிர்ச்சிகளை இந்த உலகம் பார்க்கவிருக்கிறது. அன்பானவர்களே, இதற்கான பல விளக்கங்களை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கயாமத்து நாள் நெருங்கும் பொழுது சுருக்கமாக சொன்னால் இந்த பூமிக்கு மேலால் பல விதமான இயற்கை அனர்த்தங்களை இந்த சமூகம் பார்க்க இருக்கிறது. இந்த வருடங்களுக்குள்ளால் மாத்திரம் நாம் பாகிஸ்தானில் ஏற்பட்ட அந்த ஃப்ளட்டால் ஏற்பட்டக்கூடிய அந்த அனர்த்தத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நமது நாட்டில் ஏற்பட்ட பல விதமான இயற்கை அனர்த்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சமீபமாக இன்று ஒரு சில திறங்களுக்கு முன்னால், ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் டர்க்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையும் இவைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களே, இவைகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய செய்தி ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்கு பெரியாவிடை கொடுக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஒன்றோ இந்த நம்மை விட்டோ அல்லது நாம் இந்த பூமியை விட்டோ நாம் பிரியாவிடை கொடுத்து செல்லக்கூடிய நேரம் நாளுக்கு நாள் நேருக்கு நேர் இது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ் பல இன்சிடென்ட்களினூடாக பல நிகழ்வுகளினூடாக அல்லாஹ் திரும்பவும் திரும்பவும் நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அன்பானவர்கள், யக்தர பலின்னாசி ஹிசாபுஹும், மக்களுக்கு அவர்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கும் நேரம் அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் வஹும் ஃபி கஃப்லத்தின் முஅரிதூன், நாம் அதனை மறந்து இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பல ரிமைண்டர்ஸ் இந்த துருக்கியுடைய இந்த நிகழ்வும் நமக்கு ஒரு ரிமைண்டராகத்தான் இருக்கிறது. அன்பானவர்கள், இதனூடாக நாம்
எதனை விளங்க வேண்டுமோ அதனை கட்டாயமாக நாம் விளங்க வேண்டிய அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஹஸரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு கட்டம் இவ்வாறான ஒரு இயற்கையின் அர்த்தத்தை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசும் பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, இந்த இடத்தில் ஒரு தவறான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது, ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இது டர்க்கியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதனால் அங்கிருக்கிற மக்கள் எல்லாரும் பெரும் பாவம் செய்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு அப்படியாப்பட்ட தவறுகள் ஏற்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையுடைய பூமியில் வாழக்கூடிய நாம் எல்லாம் நல்லோர்கள், அதனால் தான் நமக்கு இப்படியாப்பட்ட நிலைமை ஏற்படுவது இல்லை என்பதாக நினைப்பது போன்று நமக்கு ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அன்பானவர்களே, 2004 முன்னால் இலங்கைக்கு சுனாமி என்பது நமக்கு அறிமுகமாக இருக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு சில வினாடிகளில் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நாம் பறிகொடுத்தோம் என்பதை நாம் இன்று நாம் மறந்திருக்கிறோம். அன்பானவர்கள், இயற்கை நடத்தம் என்பது இது ஒரு சில இடங்களில் நடைபெற்றாலும் இது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனூடாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியை தருகிறான். நாளைக்கு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நிகழ்வு நமக்கு நடைபெற மாட்டாது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் எனக்கும் உங்களுக்கும் இல்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய வரும் வரைக்கும் இன்றைய தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12,000 பேர்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்வினால் அவர்கள் தன்னுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். டர்க்கியுடைய போர்டர், சிரியாவுடைய நதன் போர்டர். அன்பான சகோதரர்கள், பல 12,000 மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் உலக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இது இன்னும் 5 மடங்காக அல்லது 6 மடங்காக பெருகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இன்று வரும் வரைக்கும் மக்களுடைய ரிகவரிஸ், உயிர்களை மக்களுடைய ரிகவர் பண்றதுக்கான எல்லா விதமான ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெற்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உயிரிழந்த மக்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், பாவிகளும் இருப்பார்கள். அன்பானவர்களே, யா ரசூலல்லாஹ், இவர்களுடைய நிலைமை எவ்வாறு அமைய போகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் நாளை கயாமத்துடைய நாளில் அனைவர்களும் ஒரே நிகழ்வினால், ஒரே அனர்த்தத்தினால் அவர்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் கயாமத்துடைய நாளில் ஒவ்வொருவரும் அதிலிருந்து எடுப்பாட்டப்படும் பொழுது, அவர்கள் தன்னுடைய உயிரை இழக்கும் பொழுது, இந்த நிலைமையில் அவர்கள் உயிரை இழந்தார்களோ அந்த நிலைமையில் தான் அவர்கள் எழுப்பாட்டப்பட போறார்கள். நல்லவர்களாக தன்னுடைய உயிரை இழந்தவர்கள் நாளை கயாமத்துடைய நல்லவர்களாகவும், பாவிகளாக தன்னுடைய உயிரை இழந்தவர்கள் நாளை கயாமத்துடைய தினத்தில் பாவிகளாகவும் எழுப்பப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்தில் எனக்கு உங்களிடத்தில் நான் என்னை பார்த்தும் நான் உங்களை பார்த்தும் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த இயற்கை அனர்த்தத்தில் நானோ நீங்களோ உயிரிழந்தவர்களாக இருந்திருப்போமானால் நாளை கயாமத்துடைய தினத்தில் நானோ நீங்களோ எவ்வாறு எழுப்பாட்டப்பட போகிறோம் என்ற இந்த கேள்விக்கான பதிலை கட்டாயமாக தேட வேண்டிய கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த கேள்விக்கான பதில் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாம் தெரியாத போன்று நடிக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு உலகத்தில் கசப்பான ஒரு பொய், ஒரு மனிதன் தனக்கே பொய் சொல்லிக் கொள்வது. எனக்கு யாருக்கும் பொய் சொல்லலாம், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு, ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோருக்கு, ஒரு சக நண்பனுக்கு தன் சக நண்பனுக்கு பொய் சொல்லலாம். ஆனால் உலகத்தில் கசப்பான பொய், ஒரு மனிதன் தன்னிடத்தில் பொய் சொல்லிக் கொள்வது, அன்பானவர்கள், இது சொல்ல முடியாது. ஆனால் அன்பான சகோதரர்களே, எனக்கு இங்கிருக்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். அந்த நிகழ்வில், அந்த பூமி அதிர்ச்சியில் கலப்சான் அந்த பில்டிங்குக்குள்ளால் நானோ நீங்களோ இதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து அந்த மௌத்தானவர்கள் நானும் நீங்களும் இருப்போமானால் நாளை கயாமத்துடைய நாளில் நான் எவ்வாறு எடுப்பாட்டப்பட போகிறேன் என்ற இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தேடிக்கொள்வோம். அந்த கேள்விக்கான பதில் ஒரு பாசிட்டிவான ஆன்சராக இருக்குமாக இருந்தால், உலகத்துடைய நிலைமைகள் எவ்வாறு மாறினாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிலைமைகள் இந்த வாழ்க்கையில் இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் அதற்கான ஆன்சர் ஒரு நெகட்டிவாக இருக்குமாக இருந்தால், இந்த நிலைமை எனக்கு ஏற்படவில்லையே, அல்லாஹ் இன்னமும் எனக்கு சந்தர்ப்பம் அளித்திருக்கிறான், இதுதான் மாறுவதற்கான ஒரே ஒரு
சந்தர்ப்பமே தவிர இதற்கு அங்கால் வேறொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க மாட்டாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. அன்பா இதே தலைப்பில் தொடர்ச்சியாக பேசலாம், ஆனாலும் இது ஒரு ரிமைண்டராக இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அடிப்படையில் அல்லாஹ் சில ரிமைண்டர்ஸை தரும் பொழுது அதனூடாக பாடம் பெறுபவர்களாக மாறுவோம். நிச்சயமாக வாழ்க்கையில் நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு நிகழ்வு போதுமானதாக இருக்கிறது.